ஹலோ கைஸ் வெல்கம் டு மிஸ்ட்ரி தமிழன் நாம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நேற்று கேட்ட கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் சிவா காதர் அலி மதிமுருகன் மணி மானியம் சுரேஷ் அப்புறம் ரவி ஆனந்தி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் ரொம்ப ஜீனியஸ் தான் வாங்க இன்னைக்கான ரீடியல்குள்ளே போகலாம் நம்ளசில் முதலாவதாக பார்க்கக்கூடிய ரெடியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா அப்படின்றவங்க ஒரு ஷாப் ஷாப்பிங் மாலில் புதுசாக ஒரு கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இவங்க எப்பயும் போல் கடையில் சேல்லாம் பண்ணிவிட்டு கடையை மூடிட்டு மறுநாள் வந்து கடை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த கடையில் யாரோ திருடிட்டு போயிருக்காங்க அந்த கடையில் இருக்க பொருளெலாம் யார் திருடுனாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது அதுக்கப்புறமா மாயா பார்த்தீங்கன்னா போலீஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க ஸோ ஸ்பாட்டுக்கு அந்த நம்ம போலீஸ் அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் பார்த்துட்டு அப்புறமா மூணு பேரை ஜட்மெண்ட் பண்ணுறாங்க இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தான் கண்டிப்பாக திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்ட் ஐஸ்கிரீம் விற்கிறவங்க அப்புறம் க்ளீனிங் லேடி இந்த மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தங்க தான் அந்த கடையில் திருடியிருப்பாங்க போலீஸ் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராவெலாம் செக் பண்ணி பார்க்குறப்ப யாரோ ஒருத்தவங்க எல்லாம் போட்டுன்னு வந்து தான் திருடி இருக்காங்க ஸோ எக்ஸாக்டாக யாருன்னு தெரியல அப்படின்ற வச்சு மூணு பேரும் தனியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க செக்யூரிட்டி கார்டை விசாரிக்கிறப்ப சார் நாங்கள் பல ஆண்டுகளாக வேலை செய்கிறேன் நான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டேன் சார் என்னோடய வேலை ஃபுல்லாக செக்யூரிட்டி மட்டும் தான் அதுவும் நான் ஒர்க்கிங் ஹவுஸில் தான் இருப்பேன் மற்றபடி நான் கீழே போய் கேட்டில் தான் இருப்பேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி சொல்லி செக்யூரிட்டி கார்டு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் விற்கிற பொண்ணை கேட்குறப்ப சார் நான் எனக்கு எது பற்றிலாம் தெரியாது அவங்க ஷாப்பு கொஞ்சம் தூரமாக இருக்குது நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அவங்க ஷாப்பு போகணும் ஒழிய மற்றபடி எனக்கு அந்த ஷாப்புக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார் நான் வெறும் ஐஸ்கிரீம் மட்டும் விட்டுவிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படி சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த க்ளீனிங் லேடியாக சார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் நான் அந்த கடைக்கு போவோம் தான் வெறும் கிளீனிங் ஒர்க்கு மட்டும் தான் சார் போவோம் மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார் நான் அந்த கடை பக்கம் அந்த அளவுக்கு நான் போக மாட்டேன் சார் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது சார் சொல்லிட்டாங்க ஸோ போலீஸுக்கும் இவங்க மேலே இருக்க டவுட்டெல்லாம் க்ளியர் ஆகல அதுக்கப்புறமா இவங்க வீடெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்ததுக்கும் போலீஸ் ஒரு முடிக்கு வந்தாங்க அதாவது யார் இந்த கடையில் கொள்ளடிச்சாங்க அப்படின்றது போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் இந்த பிக்சரை வச்சு கண்டுபிடிங்க யார் இந்த கடையில் கொள்ள அடிச்சுருப்பான் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நம்பர் ஒன் அப்படி போட்டு உங்களுக்கு கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள் வாங்க உங்களுக்கான ட்வெண்ட்டி செகண்ட் கவுண்ட்டும் start இதுக்கான பதில் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே நீங்கள் ஜீனேஸ் தாங்க நீங்கள் இந்த பிக்சர் நல்லா ஊற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லார் வீட்டையும் பார்க்குறப்ப நம்ம இந்த க்ளீனிங் லேடி வீட்டில் நல்லா ஊற்ற பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாக்கு பக்கத்தில் ஒரு மாஸ்க் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இதை போட்டு தான் நம்ம இந்த கிளீனிங் லேடி நம்ம மாயோட ஸ்டோரில் அடிச்சிருப்பாங்க அப்படின்றத போலீஸ்காரங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க இதே நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாலுமே ஜீனேஜ் தாங்க சரி வாங்க நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெடியில் பார்ப்போம் நம்ம ராஜுவோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா வீக்கெண்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மூவி போகலான்னு பிளான் பண்ணுறாங்க ஆனால் ராஜுவை விட்டுட்டு போகிற சூழ்நிலை ஏற்படுது ஆனால் ராஜுவை விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா படத்துக்கு போயிட்டாங்க நம்ம ராஜுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் வீட்டில் ஓலாற்றிட்டே இருக்கான் படம் பார்க்கலாமா கேம் விளாடலாமா அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான் பார்த்து திடீர்னு நம்ம ராஜுவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு திருடம் உள்ள புகுந்துட்டான் அங்கே இருக்கிற நகைங்கள்லாம் திருட்டு நம்ம ராஜுவை ஒரு ரூ குடோனில் போட்டுட்டு மூடிட்டு போயிட்டான் ஸோ நம்ம ராஜுக்கு என்ன பண்ணணும் அப்படி தெரில அந்த ரூம் மட்டும் எப்படியாச்சும் வெளியே வந்து தாகணும் ஆனால் ராஜுக்கு ஒரு ஐடியா தோணுது நம்ம அப்பா ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காரு ஒரு கீ வந்து வெளியே இருக்கும் ஒரு கீ அந்த ரூம் வெளியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம ராஜுக்கு ஒரு டவுட் அந்த கீ எங்கே இருக்கும் அப்படின்றத நம்ம ராஜு பார்த்துட்டு இருக்கான் ஸோ உங்களுக்கான ரெடியில் இது தான் இந்த ரூமில் கீ எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நம்பர் டூ அப்படின்னு போட்டு கீயை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் உங்களுக்கான டுவெண்ட்டி செகண்ட் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் கீ எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா புண்மையால் நீங்கள் ஜீனிஸ் தாங்க அதாவது கீ இந்த பாட்டிலில் உள்ளதான் இருக்குது ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சூப்பருங்க வாங்க உங்களுக்கான அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெடியிலுக்குள்ளே போகலாம் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெடியில் என்ன பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இமேஜை வச்சிங்கன்னா ஒரு வேர்டு வரும் அந்த வேர்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க உங்களுக்கான கவுண்ட் அவுன் ஸ்டார்ட் இதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா நீங்கள் ரொம்ப சூப்பருங்க வாங்க உங்களுக்கான அடுத்த வேர்டையும் கண்டுபிடிங்க இது நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா ஒரு வேர்ட் வரும் அதையும் கண்டுபிடிங்க உங்களுக்கான கவுண்ட் ஸ்டார்ட் இதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா நீங்கள் ரொம்ப சூப்பருங்க வாங்க உங்களுக்கான அடுத்த வேர்டையும் கண்டுபிடிங்க இது நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா ஒரு வேர்ட் வரும் அதையும் கண்டுபிடிங்க உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா நீங்கள் ரொம்ப சூப்பருங்க வாங்க உங்களுக்கான அடுத்த வேர்டையும் கண்டுபிடிங்க இது நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா ஒரு வேர்டு வரும் அதையும் கண்டுபிடிங்க உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் பதிலையும் கண்டுபிடிச்சீங்களா நீங்க ரொம்ப சூப்பருங்க மறக்காம கீழே இருக்க கம்பெனஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க உங்களுக்கான அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான நெடுடியுக்குள்ள போகலாம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ராஜ் தன்னோடய சிஸ்டமில் போட்ட பாஸ்வேர்டை மறந்துட்டான் ஆனால் அவனுக்கு எப்படி அந்த பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணோன்னு ஒரு ஐடியா இருக்குது அதாவது இதோ இருக்க இந்த பேப்பரில் அவன் சில குறிப்புகளை எழுதி வச்சுருக்கான் இந்த குறிப்புகளை பயன்படுத்தி அவன் ஈஸியாக இந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டான் ஸோ உங்களுக்கான கொஸ்டின் இதுதான் தான் அதாவது இந்த நோட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் கிரேப்ஸ் ஒரு ஆப்பிள் செவன் பனானாஸ் செவன் மேங்கோஸ் ரெண்டு பைனாப்பிள்ஸ் ஒரு ஆரஞ்ச் எட்டு பேமெட்ஸ் ஸோ நீங்கள் இதுக்கான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கம்மை பதிலை டைப் பண்ணுங்கள் வாங்க உங்களுக்கான டுவெண்ட்டி செகண்ட் கவுண்ட் ஸ்டார்ட் இதுக்கான பதில் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே மேல் சொல்கிறேன் நீங்கள் ஜீனியஸ் தாங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் கிரேப்ஸ் அதாவது ஃபோர் போட்டு இந்த கிரேப்ஸில் நாலாவது லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆப்பிளில் ஃபஸ்ட் லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ அதுக்கப்புறம் பனானாஸ் பனானாஸில் ச ஏழாவது லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அதேமாரி மேங்கோஸில் ஏழாவது லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அதுக்கப்புறம் பைனா பைனாப்பிளில் ரெண்டாவது லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அப்புறம் ஆரஞ்சில் ஃபஸ்ட் லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓ அப்புறம் போம்கிற எட்டாவது லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஸோ இந்த சிஸ்டமோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஸோ இதையே நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஜீனியஸ் தாங்க வாங்க உங்களுக்கான அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெடியிலுக்குள்ளே போகலாம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ராகுல் காட்டு பக்கமாக காரில் ட்ரைவ் பண்ணி போய்ட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் யாரோ ஒரு நபர் அடிபட்டு கீழே கிடக்கிறாரு நம்ம ராகுலுக்கு ஒரே டவுட் எப்படி இந்த மனுஷன் அடிப்பட்டு கிடக்கிறாருன்னு சொல்லிட்டு கீழே கிட்ட போயிட்டு பார்க்குறாரு ஆனால் அவர் கை ஒரு பக்கம் உடஞ்சிருக்கு அதை கட்டுப்பட்டு வச்சிருக்காங்க ஆனால் இந்த மனுஷனோட தலையில் பார்த்தீங்கன்னா ரத்தமாக ஊற்றிட்டு இருக்கு இரு இது ஆக்சிடெண்டா இல்லை கொலையா அப்படின்னு சொல்லி நம்ம ராகுலுக்கு ஒரே டவுட் அப்புறமா அவர் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கீயும் ஒரு ஃபோனாக இருக்குது ஸோ நம்ம ராகுல் பயந்துவிட்டு போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு ஸோ ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம போலீஸ் அவரை விசாரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா அடிப்பட்டவரோட லை ரைட் ஹேண்ட் சைட் பாக்கெட்லேருந்து ஒரு கீயும் ஒரு ஃபோனும் போலீஸுக்கு இப்போ எடுத்து பார்க்குறாங்க அதுக்கப்புறமா போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க இது கொலையா இல்லை தற்கொலையா அப்படின்றத ஸோ நீங்கள் கிஸ் பண்ணுங்கள் இந்த இவர் கொலை செய்யப்பட்டிருக்காரா இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிதாச்சும் அடிப்பட்டிருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பதிலை டைப் பண்ணுங்கள் உங்களுக்கான டுவெண்ட்டி செகண்ட் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் இதுக்கான பதில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா உண்மையாலுமே நீங்கள் ஜீனியஸ் தாங்க ஏன் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இது கொலைங்க அதாவது தற்கொலை கிடையாது ஏன் கொலை அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இவரோட ரைட் ஹேண்ட் கை அடிப்பட்டு கட்டு போட்டிருக்காரு சப்போஸ் இவர் இப்போதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்க முடியும் ஆனால் இவர் எப்படி கம்ஃபர்டபு கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடு பாக்கெட்டில் தன்னோட ஃபோனும் கீழே வச்சிருப்பாரு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஸோ இது கொலை பண்ணுறதுக்கான அறிகுறிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால இது கொலை தான் ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சுருந்திங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே ஜீனியஸ் தாங்க சரி வாங்க உங்களுக்கான அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ரெடியில்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரெடில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கான ரெடில் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இமேஜில் யாரோ ஒரு லேடி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை திருடிட்டு போகிறாங்க ஸோ இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான பதில நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்